குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இத்தனை பேராளுமைகள் ஒரு மேடையில் கூடுவது என்பது அத்துணை எளிதல்ல. நான்கு ஆளுமைகள், இந்தியாவே திரும்பி பார்க்கும் ஆளுமைகள் இந்த மேடையில் கூடியிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்ற ஒரு மந்திரத்தால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஆட்சி ஆளுமை நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். எட்டு முறை இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பெருமை பெற்ற பெரும் பொருளாதார மேதை நம்முடைய ப. சிதம்பரம் என்ற பேராளுமை. ஒரே உடம்பில் தசாவதாரம் என்று 10 பாத்திரங்கள் நடிக்க முடியும் என்று உலகுக்கு எடுத்து காட்டிய கலை ஆளுமை கமலஹாசன் அவர்கள். ஆகாயத்தில் முதன் முதலில் கையெழுத்து போட்ட அறிவியல் ஆளுமை மயில்சாமி அண்ணாதுரை. இத்தனை பெருமக்கள் இங்கு கூடி மகாகவிதையை கொண்டாடி உச்சி முந்து உவந்து உங்களுக்கெல்லாம் முன்மொழிந்திருக்கிறார்கள் என்றால் இந்த பேராளுமைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய மதிப்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, பெருமக்களே, நான் இந்த படைப்பை படைத்ததற்கு காரணம் இந்த பூமி உருண்டையின் மீது நான் கொண்டிருக்கிற காதல். என்னை தடவிச் செல்கிற காற்று, எனக்கு போதி மரமாகிய வானம், என் உடம்புக்குள் இருக்கிற நெருப்பு, என் உடம்பில் ஓடுகிற தண்ணீர், காற்று, இவைகளெல்லாம் இல்லை என்றால் நான் இல்லை. இந்த உடம்புக்குள் இருக்கிற இந்த ஐம்பூதங்களால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற அறிவியல் உண்மையும், அதற்கு மேலே ஒரு தார்மீக உண்மையும் என்னை இந்த படைப்பை எழுதச் செய்தன. நீங்கள் உணர மாட்டீர்கள், எனக்கு சில நேரங்களில் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் காமராசர் அரங்கத்தில். நாற்காலியின் மீது நீங்கள் அமர்ந்திருக்கவில்லை. 450 கோடி ஆண்டுகள் கொண்ட நிலத்தின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தேவையான காற்று வெளியூரிலிருந்து வரவில்லை. உங்களுக்கு தேவையான காற்று விலை கொடுத்து வரவில்லை. உங்களை உயிரை இயக்குகிற காற்று உங்கள் நாசியின் முட்டத்தில் வசதியாக தவழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் நாசியின் வாசலிலேயே உங்கள் உயிர் காற்று உலவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் காலடியின் கீழே 120 அடி ஆழத்தில் நுரைகட்டி நிற்கிறது தண்ணீர். 8 நிமிடம் 20 நொடிகளில் சூரியனின் முதல் கீற்று பூமியை தடவி மேகத்தை கடந்து உங்கள் வீட்டு ரோஜாவை வளர வைத்து உங்கள் வீட்டு ஜன்னலை தட்டி உங்கள் கண்களுக்குள் மெல்லிய இடைவெளிகளில் கருமணியை திருடிவிட்டு உட்கார்ந்து கதை பேசுகிறது வெயில். ஆகாயம், இந்த பூமிக்கு மேலே இருக்கிற ஆகாயம் ஒரு கூரை கட்டி வைத்திருக்கிறது, காற்றுக்கூரை. அந்த காற்றுக்கூரை மட்டும் இல்லை என்றால் எரிகற்களின் வீச்சில் இந்த பூமி எப்போதும் எரிந்து போயிருக்கும். நிலா மாதிரி பள்ளங்களும் மேடுகளும் குழிகளும் நிறைந்து இந்த பூமி சப்பழிந்து போயிருக்கும் என்று சொல்ல வேண்டும். இந்த பூமியை நாம் காப்பாற்றாவிட்டால் யார் காப்பாற்றுவது? இந்த பூமியும் அழிந்து விட்டால் இந்த மனித குலம் எங்கு சென்று வதியும் என்று யோசித்து யோசித்து பார்த்தபோது ஒரு கவிஞனாய், ஒரு தமிழனாய், ஒரு இயற்கையின் காதலனாய் இந்த ஐம்பூதங்களை கட்டி காத்து பூமியை காப்பாற்ற வேண்டும் என்ற வேட்கைதான் என்னை இதை எழுத வைத்தது. இந்த பூமி மட்டும் இல்லை என்றால் நீங்கள் எங்கே போவீர்கள்? உங்களால் புதன் கிரகத்துக்கு போக முடியுமா? முடியாது. புதன் கிரகம் ஒரு பக்கம் முழுக்க இரவு, ஒரு பக்கம் முழுக்க பகல். பகலின் வெப்பநிலை 4000 டிகிரி, இரவின் பனிப்பிரதேசம். இரவு ஒரு பக்கம் பனியாகி கிடக்கிறது, பகல் ஒரு பக்கம் வெப்பமுற்று கிடக்கிறது. புதன் கிரகத்தில் புக முடியாது. சரி, வெள்ளி கிரகம் போகலாமா? வீனஸுக்கு. வீனஸில் போனால் அங்கு காற்று இல்லை. அது மட்டுமல்ல, அங்கு
கடல் இருக்கிறது, எண்ணெய் கடல், மழை இருக்கிறது, அமில மழை, அங்கேயும் சென்று மனிதன் வதிய முடியாது. சரி, செவ்வாய் கிரகத்துக்கு போகலாமா? செவ்வாய் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்ற கேள்விக்கு நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு பதில் கிடைத்தது. அதை இதில் பதிவு செய்திருக்கிறேன். செவ்வாயின் நிறம் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்றால், துருவின் நிறம் சிவப்பு. துருப்பிடித்த கிரகம் செவ்வாய். அது ஏன் துருப்பிடித்து கிடக்கிறது என்று சொன்னால், செவ்வாயின் மேற்பரப்பில் இரும்பு இருக்கிறது. அந்த இரும்பு செவ்வாயின் ஆக்சிஜனை குடித்து குடித்து தீர்த்து விட்டு தான் சிவப்பு நிறமாகிவிட்டது. அந்த செவ்வாயில் சென்று நீங்கள் குடியிருக்க இயலாது. வியாழன் கிரகங்களில் பெரியது. வியாழன் 1330 பூமிகளை அடுக்கி வைக்கலாம் வியாழனில் என்று குறிப்பு பேசுகிறது. 1330 பூமிகளை அடுக்கி வைக்கக்கூடிய வியாழனில் நீங்க சென்று வசிக்க முடியுமா? வெளியில் முடியாது. அது மீத்தேன், ஹைட்ரஜன், அவர் மீத்தேன் ஹைட்ரஜன் என்ற வாயுக்கு அமோனியா என்ற மூன்று பொருள்களின் நச்சு சகதி என்கிறது விஞ்ஞானம். 10,000 அடி வரைக்கும் அந்த நச்சு சகதி, அதற்கு பிறகு உலோக பாறைகள். அந்த பாறைக்கு கீழே இருக்கிற வெப்பம் 10,000 டிகிரி. அந்த பாறைகளையே உருக்கி கல் நதிகளாக ஓட விடுகிற ஒரு வாய்ப்பு தான் வியாழனில் இருக்கிறது. எந்த கிரகத்திலும் வாழ முடியாது. குயில் கூவுகிற பூமியை, தென்றல் வீசுகிற இந்த பூமியை, கடல் தாளாட்டுகிற இந்த பூமியை, பச்சை தாவரங்கள் வரவேற்பு படிக்கிற இந்த பூமியை, வானவில்லை ரசிக்கிற இந்த பூமியை விட்டு விட்டு எந்த கிரகத்துக்கு மனிதா போவாய் என்றுதான் மகா கவிதை உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறது. தோழர்களே, இந்த கேள்விக்கான பதில்தான் மகா கவிதை முழுக்க விரவி கிடப்பதாக நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி மிக அழகாக சிதம்பரம் ஐயா அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார். அவர் சொன்னது மிக முக்கியமானது. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தானா என்ற கேள்வி மிக பழைய கேள்வி. அந்த கேள்விக்கு மகா கவிதை வேறொரு விடை சொல்கிறது. மகா கவிதை சொல்கிறது, மனிதன் குரங்கிலிருந்து பிறக்கவில்லை, குழம்பிலிருந்து பிறந்தான். சூரிய சூடு இந்த வானவெளியில் வீசப்பட்ட பொழுது அது குளிர்ந்து 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 அந்த குழம்பு தான் பூமியானது. அந்த குழம்பு மலையானது. மலை கல் மழை இப்படி ஆன பிறகு மழை பெய்தது. மழை என்றால் ஒரு நாள் இரு நாள் மழை அல்ல. காயல் பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று துடித்து போனாரே நம்முடைய முதலமைச்சர். ஓடி ஓடி உழைத்தாரே உடலம் கூட காணாமல். அந்த ஒரு நாள் மழைக்கே இந்த பூமி தாங்கவில்லை. 95 சென்டிமீட்டர் மழைக்கே என்றால் யுகம் யுகமாக மழை, வெறியெடுத்த மழை, கல்லை பூமியில் வீசுகிற மழை, மூழ்க மூழ்க மழை, இந்த பூமியின் முக்கால் பாகம் மூழ்கி போகிற மழை. அந்த மழையில் கல் அந்த குழம்பு குளிர்ந்து குளிர்ந்து கல்லானது. மழை நிற்கவில்லை, மீண்டும் பொழிகிறது. அந்த மழை நீர் அந்த கல்லுக்குள் இருந்த மணலை உருவி உருவி எடுத்தது. மழை ரம்பம் கல்லை அறுத்தது. அது மணலானது. மணலுக்குள் தாவர வேர்கள் புகுந்த பொழுது மணல் மண்ணானது. அந்த மண்ணின் தாவரங்கள், தாவரங்களிலிருந்து உயிர்கள், உயிர்களிலிருந்து கடைசியில் குரங்கு, குரங்கிலிருந்து மனிதர், குரங்கிலிருந்து மனிதர் என்பது கடைசி பரிணாமம். அதற்கு முன்னால் கல்லிலிருந்து மனிதன் என்பதுதான் முதல் பரிணாமம். தமிழன் கல் கடவுளை வடித்த போது கல்லைத்தான் கடவுளாக வடித்தான். அவன்தான் முதல் விஞ்ஞானி. அவனுக்கு தெரிந்திருக்கிறது கல்தான் மனிதனின் மூலம் என்று. அவனுக்கு தெரிந்திருக்கிறது கல்தான் கடவுள். நீ கடவுள் என்று சொல்லிவிட்டு போ, நான் கல் என்று சொல்லுகிறேன். கல்லையே கடவுள் என்று நானும், கடவுளே கல் என்று நீயும் கருதிவிட்டு போ என்றுதான் தமிழன் கல்லிலிருந்து கடவுளுக்கு சிலை வடித்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. சில ஆச்சரியங்கள் இருக்கின்றன தன்னவர்களே. அந்த ஆச்சரியங்களை இந்த நூலில் பட்டியலிட்டிருக்கிறேன். நைட்ரஜன் ரொம்ப முக்கியம் இந்த உடம்புக்கு. திருக்குறள் பேசி, தேவாரம் பேசி, கம்ப ராமாயணம் பேசி,
பாரதி பேசி, பாரதிதாசன் பேசி, சூடாமணி பேசி, இப்படியெல்லாம் பேசி 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 கனவுகளிலும் கற்பனைகளிலும் அபாயஜாலங்களிலும் கிடந்து கொண்ட தமிழினத்தை அறிவியலின் கண்கொண்டு திறக்க வருகிறது மகாகவிதை என்பதை இந்த மன்றத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவை கூடாது என்பதல்ல, அவை மட்டும் போதாது என்று சொல்கிறது மகாகவிதை. தமிழை நிகழ்காலத்துக்கு இழுத்து வா, தமிழை வாழ்வியல் கருவியாக்கு, தமிழை அறிவு கருவியாக்கு, தமிழை விஞ்ஞானப்படுத்து. இந்த உலக இனங்களோடு தமிழன் போட்டி போட வேண்டும் என்றால் இலக்கியம் மட்டும் போதாது, அறிவியல் என்ற வாழை ஏந்தினால்தான் உலக இனங்களோடு தமிழன் போட்டி போட முடியும் என்று இந்த மகாகவிதை விவரிக்கிறது. இந்த நைட்ரஜன் காற்றில் இருக்கிறது, காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுக்க முடியாது, அது அவ்வளவு எளிதல்ல. மயில்சாமி அவர்களை கேட்டால் அவர் சொல்லுவார், நைட்ரஜனை பிரிப்பது அவ்வளவு எளிதல்ல. இந்த நைட்ரஜனை, இந்த உடம்புக்கு நைட்ரஜன் ரொம்ப தேவை, பிரித்தெடுக்கிற பொறுப்பை இயற்கை மின்னலுக்கு கொடுத்திருக்கிறது. அடிக்கிற மின்னல் தெறிக்கிற பொழுது காற்றின் குடுமையை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்குகிறது. அப்படி உலுக்குகிற பொழுது காற்றில் இருந்த நைட்ரஜன் மண்ணில் தெறிக்கிறது, அதை மண் எடுத்துக் கொள்கிறது. அந்த மண்ணிலிருந்து விளைகிற தாவரங்கள் அந்த நைட்ரஜனை உணவுக்குள் செலுத்தி அந்த உணவு மனிதனுக்குள் வந்து இப்படியெல்லாம் ஒரு சக்கரம் நிகழ்கிறது என்று சொல்லுகிறது. வியாழன் இருக்கிறதே வியாழன், இது ஒரு விசித்திரமான கிரகம். இந்த சூரிய குடும்பத்தின் 8 கிரகங்களில் சூரியன் மட்டும்தான் நட்சத்திரம், மற்றவையெல்லாம் கோள்கள். இந்த வியாழனுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, நட்சத்திரமாகிற வாய்ப்பு. நட்சத்திரமாக கூடிய வாய்ப்பை அந்த வியாழன் போகும் வழியிலேயே இழந்து விட்டது, கோளாக நின்று விட்டது. இதை எழுதியிருக்கிறேன், இந்த உலகத்தை கட்டியாள கருதி போருக்கு சென்ற சக்கரவர்த்தி பாதி வழியிலே சாமியாராக திரும்பி வந்தது போல், நட்சத்திரமாக ஆசைப்பட்ட வியாழன் பாதியிலேயே கோளாகி குறுகி முடிந்தது என்று எழுதியிருக்கிறேன். இங்குதான் ஒரு அறிவியல் உண்மையை சொல்வதற்கு தமிழின் அழகியல் வருகிறது. அறிவியல் உண்மை, வெறும் உண்மை. அந்த உண்மையை கவிதைப்படுத்துவது தமிழ். கவிதைப்படுத்துகிற தமிழும் அறிவியல் சொல்கிற உண்மையும் கூடி பிறந்த கவிதைதான் இந்த மகாகவிதை என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். நண்பர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. மாமனிதர் புத்தர் சொல்லிவிட்டு போனார், ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்களால் ஆன எல்லா பொருளும் கடைசியில் அழிவில் முடியும். இந்த உடம்பு ஏன் அழிகிறது? இது ஐம்பூதங்களின் மூலகங்கள். இந்த கட்டை ஏன் அழிகிறது? இதுவும் சேர்மானம். கட்டிடம் ஏன் அழிகிறது? வெறும் சேர்மானம். சூரியனும் அழியும், நில அழியும், பூமி அழியும் என்று மாமனிதர் புத்தர் சொல்லிவிட்டு போனார். இந்த சூரியன் இருக்கிறதே, அது யாருக்கும் சொல்லாமல் ஒரு பெரிய தொண்டை இந்த உலகுக்கு செய்து வருகிறது. ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது, எரிகிறது எரிகிறது. அது விறகு தேடவில்லை, அதற்கு எரிபொருள் தேவையில்லை. தனக்குள் இருக்கிற ஹைட்ரஜனையே அது எரிபொருளாக மாற்றி 4 ஹைட்ரஜன் அணுக்களை ஒன்று கூட்டி ஹீலியமாக்கி எரிகிறது எரிகிறது எரிந்து கொண்டே இருக்கிறது. 450 கோடி ஆண்டுகள் எரிந்து கொண்டிருக்கிறது, யார் துணையும் இல்லாமல். அதுதான் சூரியன். அதனால்தான் சூரியன் வணங்கப்படுகிறது, அதனால்தான் சூரியன் இந்த உலகுக்கு தந்தை என்று கொண்டாடப்படுகிறது. அந்த ஹீலியம் ஒரு காலத்தில் தீர்ந்துவிடும், அந்த ஹைட்ரஜன் தீரும், சூரியன் சுருங்கும், சுருங்கி சுருங்கி செம்பூதமாகும். செம்பூதமான பிறகு குள்ளனாகும். அந்த செம்பூதம் என்ன செய்யும்? பக்கத்தில் இருக்கிற புதனை முதலில் விழுங்கும், பிறகு செவ்வாயை விழுங்கும், மெல்ல மெல்ல பூமியை விழுங்கும். 450 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு இது நிகழ்ந்தே தீரும். இதுதான் இயற்பியல், இதுதான் வாழ்க்கை, இதுதான் தத்துவம், இதுதான் அறிவு என்று இந்த உலகம் நம்ப தொடங்கினால் வாழ்வியல் குறித்த சிந்தனைகள் மாறும். எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது என்றால் நீ ஏன் அலைகிறாய்? நீ ஏன் பொருளை அறமற்ற வழியில் சேர்க்கிறாய்? எப்படி தூய்க்கப் போகிறாய்? எல்லாமே அழிவுக்கு உட்பட்டதனில் ஏன் இந்த வேட்கை, ஏன் இந்த வேட்டை,
என்று மனிதரை பார்த்து இந்த மகா கவிதை கேள்வி கேட்கும். ஆனாலும் எனக்கு ஒன்று தோன்றுகிறது, மனிதன் கடைசியில் வெல்வான். இதோ இந்த அட்டைப்படத்தில் இருக்கிற மனிதனை நான் நம்புகிறேன். முதன் முதலில் செயற்கை நுண்ணறிவில் உருவாக்கப்பட்ட படம் இந்த படம். உருவாக்கியவன் என் மகன் மதன் கார்கி. மதன் கார்கி ஒரு மாதமாக உழைத்து இந்த படத்தை உருவாக்கி செயற்கை நுண்ணறிவில் முதலில் தமிழில் அட்டைப்படம் வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை நாங்கள் செயல்படுத்தினோம். மதன் கார்கி செய்து கொடுத்த மனிதன் முறுக்கி நிற்பவர், திமிரி நிற்பவர் மனிதன் என்றைக்குமே வெற்றி பெறுவான். இந்த பூமியை பார்க்கிற போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, மனிதன் சிறுவையிலும் சிறுமையானவர். இந்த பால்வீதிகளின் கணக்கில் அறிவாளிகள் நிறைய வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து எனக்கு வியப்பாக இருக்கிறது. நாங்கள் இங்கே பொழுதுபோக்கு பேசவில்லை, திரைப்பட வசனம் பாடல் பேசவில்லை, இங்கே நட்சத்திரங்கள் யாரும் ஆடிக்காட்டவில்லை. கமலஹாசன் என்ற அறிவாளி இங்கே வந்திருக்கிறார். அவர் அறிவாளி என்பதனால் இங்கே அழைத்தேரே தவிர நடிகர் என்பதற்காக அல்ல. அவர் நடிகராக இருப்பது உபதொழில், அறிவாளியாக இருப்பதுதான் மெய்த்தொழில். அதனால் அவரை இங்கு அழைத்தேன். ஆனாலும் இங்கு அறிவியல் பேசப்பட்டது, ஆழமான தமிழ் பேசப்பட்டது, பிரபஞ்சம் பேசப்படுகிறது, கோழியல் வானியல் பேசப்படுகிறது. ஆனால் எம் அறிவு தமிழ் மக்கள் 3 மணி நேரமாக தங்கள் உயிரையே உருக்கி இந்த மண்டபத்தில் ஊற்றிவிட்டு கரவொலி செய்து கொண்டே இருக்கிறீர்களே, இந்த அன்புக்கும் இந்த அறிவுக்கும் தமிழ் கடமைப்பட்டிருக்கிறது. மெல்ல தமிழினி வாழும் என்ற நம்பிக்கையை நாம் பெறுகிறோம். இந்த அறிவு வேண்டும். இந்த அறிவு தலைமுறையை வளர்க்கத்தான் பெரியார் பாடுபட்டார், அண்ணா பாடுபட்டார், கலைஞர் பாடுபட்டார், தளபதி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கல்விக்கு அவர் செய்கிற தொண்டை நான் வியந்து வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். கல்வி மருத்துவம் இந்த இரண்டையும் எந்த அரசு முன்னெடுக்கிறதோ அதுதான் மக்கள் அரசு. அந்த மக்கள் அரசின் தலைவன் தளபதி ஸ்டாலின் என்பதை இந்த மண்ணுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களே, இந்த நட்சத்திரங்களை விட சூரியன் ஒன்னு பெரியதல்ல. இந்த மொத்த பிரபஞ்சத்தில் பால்வீதியில் இந்த சூரியன் ஒரு சுண்டைக்காய். இந்த சூரியனை பால்வீதி கணக்கில் எடுத்துக் கொள்ளாது. இந்த சூரிய குடும்பம் என்பதை இந்த வானத்தில் ஒரு கணக்கே இல்லை. இந்த பூமி என்பது உனக்கும் எனக்கும் பெருசு. இந்த சூரியன் என்பது இந்த பூமிக்கு பெருசு, சூரிய குடும்பத்துக்கு பெருசு. பால்வீதியில் இது கணக்கிலே இல்லை. இது ஒரு நட்சத்திரமா, இதற்கு 8 கோள்களா, இதெல்லாம் ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு படைப்பாம் என்று பால்வீதியில் பேச்சு இருக்கும். பிற கோள்கள் கேலி பேசும். அப்படி சிறுமையிலும் சிறுமையானது சூரிய குடும்பம், சிறுமையிலும் சிறுமையானவன் மனிதன். இது விஞ்ஞான கணக்கு. ஆனால் அறிவின் கணக்கு, உழைப்பின் கணக்கு, மனிதன்தான் பெருமையிலும் பெருமையானவன். ஏனென்றால் எந்த நட்சத்திரத்திற்கும் தன் விதியை தாண்டி பயணிக்க தெரியாது. எந்த கோளுக்கும் தன்னுடைய இயற்பியல் விதியை தாண்டி நடமாட தெரியாது. விதிகளை உடைத்து ஒரு நட்சத்திரமோ கோளோ நடக்க தெரியாது, விதிகளை உடைக்க தெரியாது. மனிதன்தான் விதிகளை இடுவான், விதிகளை உடைப்பான். சட்டம் இடுவான், சட்டத்தை மீறுவான். அறிவின் எல்லை இதுவென்பான், அவனே தாண்டுவான். கடவுளை விட பெரியவன் மனிதன். கடவுளுக்கு விதி உண்டு, மனிதனுக்கு விதி கிடையாது. இந்த விதியற்ற இந்த போராளிதான் இந்த அட்டைப்படத்தில் இருக்கக்கூடிய மாமனிதன் என்று நான் கொண்டாடுகிறேன். நண்பர்களே, ஒரு செய்தி முதலமைச்சர் அவர்கள் அழகாக சொன்னார். அவர் இங்கே பேசிய பேச்சு என்பது வெறும் கவிதை வெளியீட்டு விழா பேச்சு மட்டுமல்ல, அவர் பேசிய பேச்சு சமூக அக்கறை உள்ள பேச்சு, செயல்படுகிற அரசினுடைய பேச்சு. இந்த கார்பன் இந்த உலகத்தில் கட்டுப்படாவிட்டால் எந்தெந்த நிலைமையை இந்த பிரபஞ்சம் சந்திக்கும் என்று அவர் கோடிட்டு விட்டு காட்டினார். 195 நாடுகள் கூடின பாரிஸ் மாநகரத்தில் ஒட்டுமொத்த உலகத்தின் புவி வெப்ப சூட்டை 1.5 பாகை குறைக்க வேண்டும் என்று 195 நாடுகள் கூடி கையொப்பமிட்டன. கையொப்பமிட்டு விமானத்தில் ஏறிய போது கையொப்பத்தை மறந்து விட்டன. நாடுகளுக்கு போகிற போது கைகளையே மறந்து விட்டன.
இந்த 1.5 விழுக்காடு கார்பன் புவிச்சூடு குறைக்கப்பட்டால் இந்த பூமியின் வெப்பநிலை கொஞ்சம் மாறக்கூடும். இன்னைக்கு இது புவி வெப்பநிலை தான், நெல்லையின் வெள்ளம், தென்காசி வெள்ளம், தூத்துக்குடி வெள்ளம், சென்னை வெள்ளம், இவை இயற்கைக்கு புறம்பானவை. பைத்தியம் பிடித்த மனிதன் சட்டையை கிழித்துக் கொள்வது மாதிரி பைத்தியம் பிடித்த வானம் மேகத்தை கிழித்துக் கொள்கிறது, ஒரே இடத்தில் கொட்டி துளைக்கிறது. மேக உடைப்பு என்கிறார்கள். அதீதமான மழை, அதீதமான வெள்ளம். இந்த புவி வெப்பம் என்பது அதீதமான மழையை மட்டுமல்ல அதீதமான வறட்சியையும் கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதீத வெள்ளம், அதீத வறட்சி, இரண்டும் புவிச்சூட்டின் விளைவுகள். இவைகள் யாரும் கையொப்பமிடவில்லை. வளர்ந்த நாடுகள் கார்பனை விற்று சம்பாதித்து விட்டு வர்த்தக சூதாட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு வளரும் நாடுகள் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன என்று அந்த நாடுகள் கண்மூடிக்கொண்டன. வளரும் நாடுகளான இந்தியா போன்ற நாடுகளும் கிழக்காசிய நாடுகளும் தான் இது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வளர்ந்த நாடுகளே, உங்களை பார்த்து ஒரு வார்த்தை, அறம் கூர்ந்து அருள் கூர்ந்து அந்த 1.5 விழுக்காடு வெப்பநிலையை குறைப்பதற்கு உங்கள் கார்பன் வெளியீட்டு அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியாவின் தென்கோடியில் தமிழ்நாட்டின் தென்முனையில் இருந்து ஒரு கவிஞன் முதலமைச்சர் தலைமையில் உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்தான் என்று குறித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கவிஞனின் குரல் அல்ல, மானுடத்தின் குரல், அழிய போகிற மனித இனத்தினுடைய குரல், வளரும் நாடுகளின் குரல், மூன்றாம் உலக நாடுகளின் குரல் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால்தான் இந்த பூமியை பாதுகாக்க முடியும். விஞ்ஞானிகளுக்கு ஒரு வார்த்தை, ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் பல விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில், அவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, இந்த புவி வெப்பச்சூட்டை ஒழித்து வானத்தை சாந்தப்படுத்தி பூமியை காப்பாற்ற வேண்டும் என்றால் புதை படிவ எரிபொருள்களை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும். இதை தயவு செய்து பத்திரிகையாளர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நிலக்கரி, பெட்ரோல், இந்த இரண்டு புதை படிவ எரிபொருள்களை கடந்து மனிதன் சூரிய சக்தியின் இயற்கை மின்சக்தியை கண்டறிந்தால் ஒழிய இந்த பூமியை நீங்கள் காப்பாற்ற முடியாது. ஜோ பைடனோ, நெத்தன்யாகுவோ, புத்தினோ இதற்கு கை கொடுப்பார்கள் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் கார்பன் அவர்களுக்கு காசு, கார்பன் அவர்களுக்கு வணிகம், கார்பன் அவர்களுக்கு முதலீடு. அவர்கள் நமக்காக தலையாட்ட மாட்டார்கள். இதற்கு எரிபொருளை மாற்று சக்தியை கண்டுபிடிப்பதற்கு இந்திய விஞ்ஞானிகள் முயல வேண்டும், உலக விஞ்ஞானிகள் முயல வேண்டும். கார்பனை அதிகமாக வெளியிடுகிற நிலக்கரி, கார்பனை அதிகமாக வெளியிடுகிற பெட்ரோல், இந்த இரண்டையும் தாண்டி இயற்கை மின்சக்தியை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஒரு வழிதான் உண்டு என்று விஞ்ஞானம் சொல்கிறது. பாலி சிலிகான் என்ற மூலப்பொருள் மட்டும் உபரியாக இருந்தால் இந்த உலகத்தை காப்பாற்றி விடலாம். ஆனால் இந்த சூரிய மின்சக்திக்கு தேவையான பாலி சிலிகான் என்ற மூலப்பொருள் 95 விழுக்காடு சீனாவில் மட்டுமே கிடைக்கிறது. இந்தியாவில் கிட்டாதா? தங்கத்தை தேடுகிற மனிதா, நிறுத்திவிடு, பாலி சிலிகான் தேடு. வைரத்தை தோண்டுகிற மனிதா, விட்டுவிடு, பாலி சிலிகான் தேடு. இந்த உலகத்துக்கு எது தேவையோ அதை தேடு. தங்கமும் வைரமும் தனிமனித சொத்துக்கள், பாலி சிலிகான் உலக பொதுவுடைமை சொத்து. அதை தேடு, அதை தேடி கண்டறிந்து இந்த உலகத்தை மீட்டெடு என்பதுதான் என்னுடைய கருத்தாக நான் வைக்கிறேன். ஒரு கருத்து, ரொம்ப அழகாக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு அடுத்த வேலையை ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் ஒரு படைப்பை முடித்துவிட்டு கொஞ்சம் கலைத்துறைக்கு போவேன், அங்கு சில ஆண்டுகள் பாட்டு எழுதுவேன். வயிறு இருக்கிறதல்லவா, இந்த கவிதைகள் எல்லாம் இதயத்துக்கு, பாட்டுதான் எனக்கு வயிற்றுக்கு. உங்கள் இதயத்தை, தமிழர்களின் இதயம் பட்டினி கிடக்க கூடாது என்று கருதுகிறவன் நூல் உடைப்பான், தன் வயிறு பட்டினி கிடக்க கூடாது என்று கருதுகிற கவிஞன் பாட்டெழுத போவான். பாட்டெழுத போனால் இலக்கியத்திற்கு வேலை செய்ய முடியவில்லை, இலக்கியத்துக்கு போனால் பாட்டெழுத முடியவில்லை. இந்த இரண்டு குதிரைகளில் சவாரி செய்வது இயலாத காரியம்.
ஏதாவது ஒரு குதிரையில் தான் சவாரி செய்ய வேண்டும். இந்த படைப்பு எழுதுவது வானத்திலிருந்து எனக்கு ஒரு குரல் கேட்கும், இப்போது எழுது. இதோ உட்பொருள், உள்ளடக்கம் ஏதாவது ஒரு குயிர் சத்தத்தில் கேட்கும், ஒரு இடி ஓசையில் கேட்கும், ஒரு முட்டு உடைகிற சப்தத்தில் கேட்கும். அடுத்த பொருளுக்கான கவிதைக்கான உட்பொருள் அல்லது நதியின் சலசலப்பை கேட்கும் ஒரு உள்ளடக்கம் வருகிறது, எழுது என்று. ஒரு வானவில் கடந்து போகிற போது சொல்லிவிட்டு போகும். ஒரு பறவை என்னை பார்த்து கண்ணடித்து விட்டு போகிற போது ஒன்று தோன்றும். ஒரு வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஒரு குரல் கேட்காமல் இருக்கு. அடுத்த படைப்புக்கு நான் நூலுக்கு போவதில்லை. நூல் என்பது என் சொந்த உந்துதல், பாட்டு என்பது அடுத்தவர் உந்துதல். நான் அந்திமழை பொழிந்தது கமலஹாசனுக்காக, நான் மகாகவிதை எழுதுவது எனக்காக. அவருக்கும் எனக்குமான வேறுபாடு இவ்வளவுதான். இது சொந்த முயற்சி. அடுத்து என்ன எழுதுவது? காலமே நீ சொல், காற்றே நீ சொல், ஒரு சின்ன இடைவெளி விடுகிறேன், குயிலே வந்து கூவிவிட்டு போ, அதிகாலை சூரியோதயமே, முதல் கீற்றே என்னை பார்த்து அடுத்து இதை எழுது வைரமுத்து என்று சொல்லிக் கொடு. நான் அசை போடுவேன், ஊறப்போடுவேன், மெல்ல மெல்ல வெளியே வருவேன், அதற்கு கண்காது மூக்கு வைப்பேன். கர்ப்பத்தில் குழந்தை மெல்ல மெல்ல கண்ணும் காதும் மூக்கும் வைத்து விரலும் விழியும் வளர்வது மாதிரி மெல்ல மெல்ல வளர்த்தெடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு படைப்பாக கொடுப்பேன். அந்த சிரமத்தை முதலமைச்சர் எனக்கு தரவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், வைரமுத்து அடுத்து கலைஞர் காவியம் எழுது, இது என் கட்டளை என்று சொல்லிவிட்டிருக்கிறார். அரசாங்கம் போட்ட ஜிஓவை ஒரு ஏழை மாற்ற முடியுமா? ஒரு ஜிஓவை போட்டு இருக்கிறீர்கள், கவர்மெண்ட் ஆர்டர். எனவே உங்கள் கட்டளையை நான் கருமமாக ஏற்றுக்கொண்டு செய்வேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த கவிதை எழுதுவது என்பது நான் கரும்பு தின்பது போல, நான் சுயமாக எனக்கு நானே சூட்டிக் கொள்கிற மாலை மாதிரி, எனக்கு நானே போட்டுக் கொள்கிற ஒரு தங்க ஆரம் மாதிரி. கலைஞரை பற்றி எழுதுவதற்கு நான் துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞரை பற்றி எழுதுவதற்கு யாரிடம் மூலப்பொருள் கேட்கலாம் என்று உங்களில் பல பேர் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நான் யாரிடமும் மூலப்பொருள் கேட்பதில்லை. நெஞ்சுக்கு நீதி ஒன்று போதும் கலைஞருடைய வாழ்க்கைக்கு மொத்தத்துக்கு மூலப்பொருள் தருவதற்கு. நெஞ்சுக்கு நீதியில் எழுதாத செய்திகள் உண்டு என்றால் நான் தளபதியை தனியாக சந்திப்பேன். அவர் தூங்க போவதற்கு முன்னால் ஒரு லுங்கி கட்டிக்கொண்டு அமைதியாக தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற போது தொலைக்காட்சியை நிறுத்திவிட்டு என்னோடு ஒரு அரை மணி நேரம் பேசி, தந்தையினுடைய எழுதாத பக்கங்களை சொல்லுங்கள், கேளாத பக்கங்களை சொல்லுங்கள், பாராத பக்கங்களை எனக்கு பார்க்க விடுங்கள் என்று அவரிடம் சொல்லிக் கொள்வேன். அது நெஞ்சுக்கு நீதி எழுத்து. இது உயில், கலைஞர் எழுதி வைத்த உயில் நம்முடைய தளபதி அவர்கள், கலைஞர் எழுதி வைத்த அரசியல் உயில் நெஞ்சுக்கு நீதி. அது அரசியல் உயில், இது உயிர் உயில். இந்த ரெண்டு உயிர்களை எடுத்துக்கொண்டால் கலைஞருடைய காவியத்தை படைப்பதற்கு வாய்ப்பு வரும் என்று நினைக்கிறேன். அதற்கு என் மனநிலை, உடல்நிலை, காலநிலை, கணித நிலை எல்லாம் கூடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நான் தளபதி அவர்களை நீண்ட நேரம் இருக்க வைக்க விரும்பவில்லை. நான் ரெண்டு கவிஞர்களின் பெரும் கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறேன் இந்த மகாகவிதை விழாவில். ஒன்று மகாகவி பாரதி இட்ட கட்டளை, சென்றுடுவீர் எட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்து இங்கு சேர்ப்பீர். என்ன இந்த திமிர்ந்த வாசகம்! இது வேண்டுகோள் அல்ல, கட்டளை. அந்த கட்டளையில் இருக்கக்கூடிய ஆணை உண்மையானது, உறுதியானது, ஒரு சமூகத்தினுடைய தேவை கருதியது. சென்றிடுவேர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் குளர்ந்து இங்கு சேர்ப்பீர், அது இதில் நிறைவேறி இருக்கிறது. பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ்நாட்டை பற்றி கண்ட கனவு இன்று நிறைவேறி இருக்கிறது. என்னரும் தமிழ்நாட்டின் கண், எல்லாரும் கல்வி கற்று, பன்னரும் கலையானத்தால், பராக்கிரமத்தால், அன்பால், உன்னத இமைமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் எம்ப கேட்டல் என்னாளோ
என்று கேட்ட மகா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களே, அந்த இயம்பக் கேட்டல் என்னாளோ என்று கேட்டீர்கள். அந்நாள் இதோ இந்நாள், இந்த பொன்னாள், இந்த திருநாள், எங்கள் தமிழ சாதி ஒரு கூரையின் கீழ் ஒன்று கூடிய இந்த பொன்னாள் தான் அந்த கனவு நனவாகிற திருநாள். மகா கவிதையை வாங்குங்கள். மகா கவிதை இன்று விற்பனை செய்யப்படுகிறது. இது கற்பனைக்காக செய்யப்பட்ட ஒரு நூல் அல்ல, விற்பனைக்காக செய்யப்பட்ட நூல் அல்ல. எங்கள் தமிழர்களின் அறிவின் விசாலம் கருதி, அவர்களின் அறிவின் தாகம் கருதி, உலக குடிமக்களின் உயரத்தில் தமிழ் சாதியை ஏற்ற கருதி நான் இந்த படைப்பை படைத்திருக்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, முதலமைச்சர் வாழ்க, கமல் அவர்கள் வாழ்க, சிதம்பரம் அவர்கள் வாழ்க, மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வாழ்க, இந்த விழாவுக்கு தோள் கொடுத்த தோழர்கள் வாழ்க, எங்கள் தமிழ் இனம் வாழ்க, தமிழ் கவிதை வெல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.